அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்பைசி குக்கிங் 360. இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறாங்களோ அதே போல் நம்ம வீட்லேயே சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம சமைக்கும்போது பாதியிலேயே மழை வந்துருச்சு, அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு ஓடுறோம். பன்னீர் பட்டர் மசாலா, சப்பாத்தி, நான் இது எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, தக்காளி, வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இதெல்லாத்தையும் ஃபஸ்ட் நம்ம அரைச்சிக்க போகிறோம். கொத்தமல்லியின் தண்டு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, மற்றெல்லாம் கட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு முந்திரி எடுத்து அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்க போகிறோம். இந்த முந்திரி ரொம்ப முக்கியம் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு, அது ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், இந்த ஃபார்முக்கு அரைச்சிக்கோங்க. இப்போது தேங்காய் பால் எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்து நல்லா அரைச்சி அதில் இருக்க தேங்காய் பாலை மட்டும் பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லியோட அந்த தண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சி இதை ஒரு தனி பவுலில் மாற்றிக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அரைச்சிக்கலாம். அரைச்சி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அரைக்க போகிறது தக்காளி, இதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனி பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கூட அரைச்சிக்கலாம், தப்பு இல்லை. நம்ம ஏன் தனித்தனியாக அரைக்கிறோன்னா, வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதே போல் தக்காளியும் அதோடய பச்சை ஸ்மெல் போக டைம் எடுக்கும். அப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது ஒரு டைம் எடுத்துக்கும், அதனால் நம்ம தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். அடுத்து பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பன்னீரை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக கொஞ்சமாக ஆயில், அதுக்கப்புறம் பட்டர், அது கூடவே கொஞ்சமாக உப்பு, மிளகாய் தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு பன்னீரை ஃப்ரை பண்ணால் போதும். இதை தனி பவுலுக்கு மாற்றிக்கோங்க. பன்னீர் எடுத்ததுக்கப்புறம் இதில் மீதி இருக்க ஆயிலை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், கீழே ஊற தேவையில்லை. அது கூடவே தேவையான அளவுக்கு ஆயில், அதுக்கப்புறம் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். மழை வரப்போகுது. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து அதோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா, கொத்தமல்லித்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க.
அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மசாலா நல்லா ஃப்ரையாக இருக்கும், அதோட பச்சை வாசனை முழுக்க போயிருக்கும். அந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கோங்க. பன்னீரை சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பழையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், நமக்கு சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடியாயிரும். இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்குள்ளே மழை வந்துடும் போல், அதனால தான் போய் ரெடியாக கொடையை எடுத்துகிட்டு வந்துட்டேன். மழை வந்தாலும் எப்படியாவது கொடையை பிடிச்சாவது சமைச்சிடணுன்ட்டு ஒரு பிளானோட வந்தாச்சு. பாருங்கள், காற்று பயங்கரமாக அடிக்குது, மழை வரும்னு நினைக்கிறேன். மழை ஆல்ரெடி கொஞ்சம் துளிச்சிட்ருக்கு, இன்னும் போக போக அதிகமாயிரும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்துருந்தால் போதும், நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடியே மழை வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால் கொத்தமல்லி போட்டாச்சு. பாருங்கள், மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்தோம்னா மழை ஹெவியாக வந்துடும், அதனால் நம்ம யுவராஜ் சட்டி ஏற்றிக்கிட்டு ஓடுறாரு. மழை அணைஞ்சிருண்டா, நீ போடா. சார் எடுத்துக்கலாம் போ. கரண்ட் போயிடுச்சா? ஆமா, கரண்ட் பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி கூட டேஸ்ட் பண்ணிடலாமா? அட்டகாசமாக இருக்கு. ஆமாம், மலையில் அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு இப்போதான் அதுக்கு உண்டான பலன் கிடைச்சிருக்கு.